இப்போ நம்ம நியூஸ் 7 சேனலுக்கு வந்தாச்சு. ஸோ என் கூட இவங்க ரெண்டு பேர் இருக்காங்க. இவங்க தான் நம்மளை இன்டர்வியூ பண்ண போகிறாங்க. இவங்க வந்து சிவசங்கரி, இவங்க வந்து வசந்தி. இப்போ நல்லபடியாக போயிட்டுருக்கு அப்படின்னு பாசிட்டிவ் பார்த்துருக்காங்க. முக்கியமாக வந்து இப்போ பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு நிறைய பேர் சில லேக்ஸில் இன்வெஸ்ட் பண்ண ஆசைப்படுவாங்க. இன்வெஸ்ட் பண்ணால் மட்டும்தான் கொஞ்சம் நல்ல ப்ராஃபிட் எடுக்க முடியும். கடைசியில் என்னையே ரொம்ப நியூஸ் ரீட் பண்ணுற மாதிரி ஒரு ப்ரொஃபஷனல் லுக் வந்து ரொம்ப அழகாக நமக்காக கொடுத்துருக்காங்க. இது பார்க்குறப்ப எனக்கே ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக நான் வந்து ஃபீல் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இப்படி ஒரு அருமையான லுக் கொடுத்த வளர்மதி மேம், அவங்க டீமுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. அண்ட் ஆர்த்தி வந்து எப்படின்னா ரொம்ப ஃப்ரெண்ட்லி தான். ஃபஸ்ட்டு பேசும்போதே அந்த அவங்களுடைய வாய்ஸே பார்த்திங்கன்னா பயங்கர ஸ்வீட் வாய்ஸ் அண்ட் ஒரு ஃப்ரெண்ட்லி டோன் இருந்தது. எங்களுக்குமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஃபீல்லாம் இல்லை. ஸோ ஒரு ஃப்ரெண்ட்லி வே தான் ஈஸியாக ரொம்ப க்ரியேட் ஆச்சு. அவங்களும் வந்து நாங்கள் கேட்ட கொஸ்டின்ஸ்க்கெலாம் வந்து திணற கொஞ்சம் கூட ஒரு ஒரு ஹர்ட் எதுவுமே இல்லாமல் பயம் இல்லாமல் ரொம்ப அழகாக பேசினாங்க. நம்ம செல்லக்குட்டி வசந்தி ஒரு வார்த்தை பேசும்போது கேட்டுக்கொள்கிறேன். ஹலோ ஜஸ்ட் மாடர்ன் ஃபேமிலி மெம்பர்ஸ், இன்னைக்கு என்னோட பர்சனல் பிரம்மாண்டமான எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இப்படிப்பட்ட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்துக்குமே காரணம் நீங்கள் தான். சரி, என்னடா எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு இன்னைக்கு நம்ம சேனல் வந்து ரொம்ப நல்லா முன்னேறி இருக்கிறதுனால நியூஸ் 7 சேனல் வந்து நம்ம சேனலை வந்து கூப்பிட்ருக்காங்க இன்டர்வியூ பண்ணுறதுக்காக. இந்த பெருமை, இந்த ஒரு முன்னேற்றம், இது எல்லாமே வந்து உங்களை தான் சாரும். ஸோ எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி. ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா, நான் வீட்டிலேருந்து கிளம்பிட்டேன். ஸோ கிளம்பிட்டு இப்போ நான் வந்து எங்கே போக போகிறேன் அப்படின்னா, நம்ம சேனலை வந்து நிறைய விதமான பிஸ்னஸ் ஐடியாஸ் பார்த்துருப்போம் இல்லையா, அதில் வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கூட நிறைய பார்த்துருப்போம். ஸோ பியூட்டிஷியன் கோர்ஸ் பண்ணி நல்ல ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குற மாதிரி நிறைய பேர் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம சேனலில் வளர்மதி, அதாவது சினி ஆர்டிஸ்ட் எல்லாமே வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இவங்க ரொம்ப நல்லா பண்ணிகிட்ருக்காங்க இல்லையா. அவங்களோட வீடியோஸ் எல்லாமே போஸ்ட் பண்ணியிருக்கேன், பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் வீடியோ வந்து இருக்குது, பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய விதமான சினி ஆர்டிஸ்ட், சிரி ஆர்டிஸ்ட்டு எல்லாமே ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து எல்லாமே பண்ணி மேக்கப் எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு சக்ஸஸ்ஃபுல் மேக்கப் ஆர்டிஸ்ட் சரியை தாண்டி இவங்க பாடியில் வந்து ஒரு பியூட்டி சலூன் வச்சுருக்காங்க. அங்கே எல்லா விதமான பியூட்டி கோர்சஸ், அதுக்கப்புறம் மேக்கப் கோர்சஸ் எல்லாமே சொல்லி கொடுத்து நிறைய பேருக்கு வந்து வேலை வாய்ப்பு வந்துமே கொடுத்துருக்காங்க. எனக்கு பர்சனலாக அவங்க ரொம்ப ரொம்ப பிடிக்கும், எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாகவும் நான் ஃபீல் பண்ணுறேன். நிறைய பேருக்கு வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஃபஸ்ட்டு இன்றைக்கி நான் அங்கே தான் போகிறேன். அங்கே போயிட்டு இன்டர்வியூக்காக சாரி கட்டி ரெடியாக போகிறேன். ஸோ எனக்கு எப்படி ரெடி பண்ணுறாங்க, எல்லாம் எப்படி பண்ணுறாங்கன்றதை நான் ஓவராலும் நான் கவர் பண்ணுறேன். அதுக்கப்புறமா நான் நியூஸ் 7 சேனலுக்கு வந்து ட்ராவல் பண்ண போகிறேன். ஸோ ஓவராலாக இந்த வீடியோக்குள்ளே நம்ம கம்ப்ளீட்டாக எல்லாமே பார்க்க போகிறோம். எனக்கு ரொம்ப ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது, ரொம்ப பயமாகவும் இருக்குது. எனக்கு பேசுவானா பேச மாட்டேன்னா எனக்கு தெரியல. ஃபஸ்ட்டு நம்ம நல்லா பண்ணுவோம். ஸோ எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட். வாங்க ட்ராவல் பண்ணலாம் நம்ம. இப்போ நம்ம ரீச் ஆகிட்டோம். பாடியில் ஸ்மைல் அண்ட் ஸ்டைல் பியூட்டி பார்லர் வந்திருக்கோம் வளர்மதி மேம் வந்து. ஸோ உள்ளே எனக்காக வந்து வெயிட் பண்ணிட்டுருக்காங்க, ரெடி பண்ண போகிறாங்க. என்னை எப்படி ரெடி பண்ணுறாங்க, ஃபைனலாக என்ன ரிசல்ட் வர போகிறதுன்னு நம்ம சாரி வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். ஸோ வாங்க என் கூட ஃபாலோ பண்ணுங்கள் எப்படி உள்ளே போகலான்றது. இப்போ எனக்கு சாரி வேர் பண்ணிட்டாங்க, அடுத்து எனக்கு மேக்கப் போட போகிறாங்க. வாங்க பார்க்கலாம். இப்போது நம்ம ஸ்மைல் அண்ட் ஸ்டைல் பியூட்டி பார்லருக்கு வந்தாச்சு. முக்கியமாக நம்ம வளர்மதி மேம் கூட வந்தாச்சு. ஸோ அவங்களும் அவங்க டீமும் ரொம்ப அருமையாக எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணி என்னை ரொம்ப சூப்பராக வந்து ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ பேசிக்காக நம்ம ஸ்மைல் அண்ட் ஸ்டைல், அதாவது வளர்மதி மேம் கிட்ட நீங்கள் என்ன மாதிரி கோர்சஸ் கற்றுக்கலாம், என்ன மாதிரி சர்வீஸ் அவைலபிள் இருக்குன்றதை நான் கம்ப்ளீட்டாக இந்த வீடியோக்குள்ள டீட்டெயிலாக சொல்லிடுறேன். ஸோ மேல்படி நீங்கள் இந்த கோர்சஸ் அண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே மேல்படி இன்னும் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு இவங்களோட வாட்ஸ்அப் நம்பர் இப்போ நான் ஸ்க்ரீனில் டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். அண்ட் நீங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் உங்கள் அட்ரஸ், வாட்ஸ்அப் நம்பர், எல்லா டீட்டெயில்ஸும் நீங்கள் பார்க்கலாம். இன்ஸ்டாகிராம் பேஜ் லிங்க்கும் ஷேர் பண்ணியிருக்கேன். அதை நீங்கள் பார்த்து வந்து எல்லா டீட்டெயில்ஸும் நீங்கள் கேட்டுட்டு நீங்கள் ஜாயின் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாமே ரொம்ப பெஸ்ட்டாக அவைல் பண்ணிக்கலாம். சரி, அப்படி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு நான் ஒரு விஷயம் வந்து ஷேர் பண்ணுறேன். பர்சனலாக உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணோம். எல்லாருக்குமே வந்து ஒரு பியூட்டி, அது மேக்கப் அப்படின்னு ஒரு கிரேஸ் நிறைய இருக்குது.
அதுவும் அது கற்றுக்கிட்டால் எப்படி இருக்கும், நம்ம இப்படி ஒரு மேக்கப் போட்டால் எப்படி இருக்கும், நம்ம ஹேர் ஸ்டைல் பண்ணால் எப்படி இருக்கும் சொல்லிட்டு எல்லாருக்கும் ஒரு பெரிய ஆசை இருக்க தான் செய்யும். ஆனால் என்ன யோசிப்போம் அப்படின்னா, அடிப்படையில் இருக்கிற வர மக்கள் எல்லாமே ஐயோ இவ்வளோ காசு கொடுத்து நம்மளால் எதாவது கற்றுக்க முடியும், நமக்கு திறமை இருக்குது ஆனால் இது எப்படா கற்றுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை ஒரு ஏக்கம் வந்து இருந்துகிட்டே இருக்கும். சரி அப்படி கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, என்னடா ஒரு சாதாரணமான இடத்துல போய் நம்ம கற்றுக்கிட்டால் எப்படி நம்ம இதெல்லாம் வந்து சக்ஸஸ் ஆகிறது, நமக்கு வேலை தானே முக்கியம், நமக்கு ஒரு ஏர்னிங்ஸ் முக்கியமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு ஒரு எண்ணங்கள் எல்லாம் இருக்கும். அதனால அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு பிராண்ட் நல்ல ஒரு பிராண்ட் பேர் எடுத்த இடத்துல போய் சேருவாங்க. சேர்ந்த பிறகு நிறைய காசு கொடுத்து அதை கற்றுக்குவாங்க. கற்றுக்கிட்ட பிறகு ஒரு இடத்துல போய் ஒரு வேலைக்காக வந்து ஜாயின் பண்ணுவாங்க. ஜாயின் பண்ணுற இடத்துல வந்து இந்த சர்டிஃபிகேட் வந்து காமிப்பாங்க, நான் ஒரு பிராண்டடான இடத்துல கற்றுக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி காமிக்கிறப்போ 100% பாசிபிளாக உங்களுக்கு வேலை கிடைக்கும்ன்றது எந்த கேரண்டியும் சொல்ல முடியாது. அதே தாண்டி நீங்கள் தான் அந்த வேலையை தேடி அலைய வேண்டிய ஒரு கட்டாயமும் இருக்குது இல்லையா. பட் இவங்க கிட்ட பார்த்தீங்கன்னா, இவங்க ரொம்ப வருஷமாக சினி ஃபீல்டை நிறைய விதமான சினி ஆர்டிஸ்ட் சீரியல் ஆர்டிஸ்ட்க்கு எல்லாமே மேக்கப் அண்ட் பியூட்டி கோ சர்வீசஸ் எல்லாம் பண்ணிட்டுருக்கிறதுனால இவங்க 100% ஆப்பர்ச்சுனிட்டி ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வேலை வாய்ப்பு தரத்துக்கான எல்லா விஷயங்களும் பண்ணிகிட்ருக்காங்க. எதுக்காக அப்படின்னா, இப்போ சினி ஃபீல்டில் வந்து நிறைய வாய்ப்புகள் வந்து இருக்குது. அப்படி இருக்கிற பட்சத்தில் இவங்க ஒருத்தவங்களால் சமாளிக்க முடியாதுன்றா இவங்க டீமை டெவலப் பண்ணுறாங்க. டீமை டெவலப் பண்ணிவிட்டு இவங்க எல்லாரையும் ஜாயின் பண்ண வச்சு அவங்களுக்கு ஒரு நல்ல வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துட்ருக்காங்க. இது ஒரு பிஸ்னஸ் மாதிரி இல்லாமல், ஒரு ஏர்னிங்ஸ் மாதிரி இல்லாமல், இவங்க ஒரு மோட்டோ, அதாவது எல்லாருக்கும் ஒரு சர்வீஸ் மாதிரி பண்ணுன்ற ஒரு பெரிய ஒரு நல்ல நோக்கத்தோடு பண்ணிகிட்ருக்காங்க. இவங்க ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாக பண்ணிகிட்ருக்காங்க. பர்சனலாக நீங்கள் வந்து இது நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். பர்சனலாக ரொம்ப ரொம்ப எனக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும். எனக்கு நிறைய விதத்தில் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் எப்போவுமே அவங்களும் சூஸ் பண்ணுவேன் போகிறதுக்கு. ஸோ அப்படிப்பட்டவங்களும் நீங்கள் கண்டிப்பாக சூஸ் பண்ணால் நான் வந்து ரொம்ப கேரண்டியாக வந்து சொல்லிகிட்ருக்கேன். இவங்க வந்து கவர்மெண்ட் சர்டிஃபிகேட், நீங்கள் கோர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிங்க அப்படின்னா கவர்மெண்ட் சர்டிஃபிகேட் வந்து கொடுப்பாங்க. நீங்கள் தனிப்பட்ட முறையில் நீங்கள் வேலை தேடணும்னு நினச்சாலும் சரி, இல்லை இவங்க அடிப்படையில் நீங்கள் வேலை 100% கிடைக்க தான் போகுது, பண்ணாலும் சரி அது உங்களோட சாய்ஸ் தான். பட் இவங்க கண்டிப்பாக நீங்கள் கோர்ஸ் முடிச்ச கையோடு உங்களுக்கு ஒரு வேலை ரெடியாக வச்சிட்ருக்காங்க. நீங்கள் டக்குன்னு போய் ஜாயின் பண்ணிக்கலாம். சரி கோர்ஸ் என்ன மாதிரி கோர்சஸ் அப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து 6 months டியூரேஷன் கோர்ஸ் வந்து இருக்கும். ஸோ 2 months வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்கப் அண்ட் ஹேர் ஸ்டைல் வந்து கம்ப்ளீட்டாக சொல்லி கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் 4 months வந்து எல்லா விதமான பியூட்டி கோர்சஸ், அதாவது பியூட்டி தேவைப்பட்ட எல்லா சர்வீசஸ் வந்து உங்கள் கோர்ஸாக வந்து நடத்தி முடிச்சு கொடுத்துருவாங்க. ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுளாக, நிறைய சில பேருக்கு மெயினாக யோசிக்கிற விஷயம்னா ஐயோ இவ்வளோ காசு கொடுத்தா நம்மளால் திறமையும் இருக்குது கற்றுக்க முடியாதுன்னு நினைக்கிற பட்சத்தில் இவங்க தான் வந்து ஒரு சோஷியல் சர்வீஸ் மாதிரி பண்ணிட்டுருக்காங்க. எந்த ஒரு பெருசாக லாபம் பார்க்காம ரொம்ப அஃபோர்டபுள் ரேஞ்சஸில் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. கண்டிப்பாக இவங்க நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ மேல்பாடி பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு நீங்கள் அந்த கோர்ஸ் கற்றுக்கிட்ட கையோடு உங்களுக்கு வந்து மேக்கப் கிட் அண்ட் ஹேர் ஸ்டைலுக்கு தேவையான எல்லா விதமான கிட்ஸும் வந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா, சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு ஹாஃப் ஆஃப் தி வேலை கற்றுக்கிட்டீங்க, சப்போஸ் ஒரு 18 days கோர்ஸ் நீங்கள் கற்றுக்கிட்டீங்க, இல்லை 10 days கோர்ஸ் நீங்கள் கற்றுக்கிட்டீங்க, ஃப்ரெஷர்ஸாக இருந்தால் மட்டும்தான் ஜாயின் பண்ணணும் அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல், நீங்கள் கோர்ஸ் முடித்தாலும் ஹாஃப் தி வேலை இருந்தாலும் நீங்கள் இவங்ககிட்ட ஜாயின் பண்ணி அந்த டைம் டியூரேஷனுக்கு ஏற்றாப்பில் நீங்கள் கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டு சர்டிஃபிகேட் வாங்கி நீங்கள் ஜாப் வந்து ப்ளேஸ் ஆகிட்டு நீங்கள் ஜாபை ஃப்ரீயாக நீங்கள் பண்ணிக்கலாம். முக்கியமான விஷயம் அதுதான். நான் நிறைய வீடியோஸில் வந்து சொல்லியிருக்கேன், நிறைய பேருக்கு இதோட இம்பார்ட்டன்ஸ் என்னென்னு புரிஞ்சிருக்கா புரியலையான்னு தெரியல. பட் இந்த வீடியோ ரொம்ப தெளிவாக கரெக்டாக நான் சொல்லியிருக்கேன் நினைக்கிறேன். கண்டிப்பாக இவங்கக்கிட்ட நல்ல ஒரு கோர்ஸ் கற்றுக்கோங்க, நல்லபடியாக ஒரு வேலையில் சேர்ந்து நல்ல ஏர்னிங்ஸ் எடுத்து என்ஜாய் பண்ணுங்கள். இவங்களோட எல்லா டீட்டெயில்ஸ் நான் திரும்பவும் சொல்கிறேன். வாட்ஸ்அப் நம்பர் இப்போ ஸ்க்ரீனில் டிஸ்பிளே இருக்குது. டிஸ்கிரிப்ஷன்லேயும் இவங்களோட அட்ரஸ், வாட்ஸ்அப் நம்பர், இன்ஸ்டாகிராம் பேஜ் லிங்க் எல்லாமே ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ ரெஃபர் பண்ணிட்டு நீங்கள் தாராளமாக இவங்கள்ட்ட நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இது வந்து ரொம்ப ரொம்ப சீக்கிரமாக நீங்கள் ஜாயின் பண்ணணும். எதுக்காகன்னா லிமிட்டட் டைம் தான் இருக்குது, லிமிட்டட் சீட்ஸும் தான் இருக்குது. கூடிய சீக்கிரம் நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா லிமிட்டட் சீட்ஸ் தான் இருக்குது. எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் வந்து எல்லாருக்குமே வேலை வாய்ப்பு கன்ஃபார்மாக கிடைக்குது. ஓகே வாங்க News7Channel போயிட்டு நான் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்றது ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு எவ்வளோ இருக்குன்னு தெரியும்.
கடைசியில் என்னையே ரொம்ப நியூஸ் ரீட் பண்ணுற மாதிரி ஒரு ப்ரொஃபஷனல் லுக் வந்து ரொம்ப அழகாக நமக்காக கொடுத்துருக்காங்க. இது பார்க்குறப்ப எனக்கே ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக நான் வந்து ஃபீல் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இப்படி ஒரு அருமையான லுக் கொடுத்த வளர்மதி மேம் அவங்க டீமுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஜுவல்லரி ஸ்பான்சர் பண்ண ஆர்கே ஃபேஷன் ஜுவல்லரி சவுகார்பேட்டில் அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் நான் சொல்லிக்கிறேன். ஸோ வளர்மதி மேம்போட டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் ஷேர் பண்ணியிருக்கேன். எப்படி நீங்கள் வந்து இங்கே மேக்கப் வந்து நீங்கள் கற்றுக்கணுன்ற கோர்ஸ் தனியாக இருக்குது, ப்ளஸ் நீங்கள் சர்வீசஸ் அவைல் பண்ணுறதுக்கான டீட்டெயில்ஸும் நான் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் வந்து ஆர்கே ஃபேஷன் ஜுவல்லரியோட டீட்டெயில்ஸ் வாட்ஸ்அப் நம்பர் அட்ரஸ் எல்லாமே கொடுத்துருக்கேன். நீங்கள் ரெண்டுமே ரெஃபர் பண்ணி நீங்கள் உங்களுக்கு பிடிச்சமாக நீங்கள் அவைல் பண்ணிக்கலாம். அடுத்து இப்போ நம்ம நியூஸ் 7 சேனலுக்கு கிளம்பியாச்சு, அங்கே நான் உங்களை மீட் பண்ணுறேன், வாங்க போகலாம். இப்போ நம்ம நியூஸ் 7 சேனலுக்கு வந்தாச்சு. ஸோ என் கூட இவங்க ரெண்டு பேர் இருக்காங்க, இவங்க தான் நம்மளை இன்டர்வியூ பண்ண போகிறாங்க. இவங்க வந்து சிவசங்கரி, இவங்க வந்து வசந்தி. ஸோ ஹாய் சொல்லிடுங்க. ஸோ உள்ளே வந்து நம்ம போக போகிறோம், அங்கே வந்து ஷூட் பண்ண அலோவ் பண்ணுவாங்களான்னு தெரியல, பார்க்கலாம். பட் என் கூட ஃபாலோ பண்ணுங்கள், உள்ளே போய் நம்ம என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் தெரிஞ்சுக்கலாம். ஸோ நியூஸ் 7 சேனல் என்ட்ரு ஆன பிறகு ரிசப்ஷன் எப்படி இருக்குன்றது நான் காமிச்சிட்ருக்கேன். ரொம்ப அருமையாக இருந்தது, நிறைய பேர் வந்து பரபரப்பாக வந்து வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. இப்போ நம்ம ஸ்டூடியோ செட்டப்புக்குள்ளே என்டர் ஆகிட்டோம், எனக்காக வந்து மைக் வந்து போட்டுட்ருக்காங்க. ஒரு ஸ்டூடியோக்குள்ளே என்ட்ரானால் இப்படி தான் உங்களுக்கு வந்து லுக் இருக்கும். ஸோ என் கூட வந்து ஆங்கர்ஸ் ரெண்டு பேர் இருக்காங்க, நானும் கூட இருந்து அவங்க க்வெஷ்சன்ஸ்க்கெல்லாம் ஆன்சர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இப்போ இன்டர்வியூ சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். எனக்கு வந்து இன்டர்வியூ பண்ணப்போ என்ன தோணுச்சுன்னா, ரொம்ப ஃபார்மலாக இல்லாமல் காலேஜ் போய் ஃபன் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி தான் தோணுச்சு. ஸோ எனக்கு என்ன தோணுச்சு, இவ்வளோ நேரம் என்னை ரெண்டு பேரும் கேள்வி கேட்டு இது பண்ணிட்டாங்க. இப்போ நான் ஒரு கேள்வி கேட்க போகிறேன். இன்டர்வியூ எப்படி போச்சு, நான் எப்படி பர்ஃபார்ம் பண்ணேன்றதை அவங்ககிட்ட நாங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். சொல்லுங்கள். இந்த மாதிரி மைக்கில் நான் ஃபஸ்ட்டு இப்போ தான் பேசுகிறேன், ஏன்னா எங்கள் நியூஸ் 7 மைக் வேறு மாதிரி இருக்கும். இது வயிறு எதுவுமே இல்லாமல் குட்டி ஒன்று இருக்குது, அழகாக இருக்குது. இதே மாதிரி நம்ம ஆஃபீஸ்லேயும் சொல்லி நம்ம வாங்க சொல்லணும். அண்ட் ஆர்த்தி வந்து எப்படின்னா ரொம்ப ஃப்ரெண்ட்லி தான். ஃபஸ்ட்டு பேசும்போதே அந்த அவங்களுடைய வாய்ஸே பார்த்திங்கன்னா பயங்கர ஸ்வீட் வாய்ஸ் அண்ட் ஒரு ஃப்ரெண்ட்லி டோன் இருந்தது. எங்களுக்குமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஃபீல்லாம் இல்லை. ஸோ ஒரு ஃப்ரெண்ட்லி வே தான் ஈஸியாக ரொம்ப க்ரியேட் ஆச்சு. அவங்களும் வந்து நாங்கள் கேட்ட கொஸ்டின்ஸ்க்கெலாம் வந்து திணறாமல் கொஞ்சம் கூட ஒரு ஹர்ட் எதுவுமே இல்லாமல் பயம் இல்லாமல் ரொம்ப அழகாக பேசினாங்க. ஷோ வந்து லைவ் ஆரம்பித்து அப்படி கடகட கட கடகடன்னு போய் முடிஞ்சிருச்சு, எந்த வித தடுமாற்றமும் நடுவில் இல்லை. அண்ட் ஆர்த்தி வந்து எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கணும். நான் வந்து யூடியூப்லாம் வந்து ஃபோனை மொபைல் நோண்டிட்டு இருக்கும்போது ஜஸ்ட் மாடர்ன் அப்படின்னு ஒரு சேனல் வரும், ரொம்ப சீப்பாக பொருளெல்லாம் கிடைக்குது அப்படின்னு பார்க்கும்போது என்னடா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் பார்த்தாக்கா எல்லாம் சாரீஸு ஜுவல்ஸு எல்லாமே அவங்க வந்து சீப்பாக இந்த கடையில் கிடைக்குது அந்த கடையில் கிடைக்குதுன்னு சொல்லுவாங்க. நான் இருக்கிறது மெட்ராஸோட புறநகரில் இருக்கேன். ஸோ இவங்க இந்த ஏரியாவில் சொல்லுவாங்களா, ஐயோ இவ்வளோ சீப்பாக கிடைக்குது, இந்த கடைக்கெல்லாம் ஒரு நாள் பிளான் பண்ணி போகணும் அப்படின்னு சொல்லி தான் எனக்கு ஆர்த்தி தெரியும். அப்போ அவங்க யூடியூப் வீடியோவில் கீழே அவங்களோட நம்பர்ஸ் இருந்தது, அந்த நம்பரை எடுத்து கால் பண்ணாக்கா ஒரு மெயில் பேசினாங்க. அவங்க யார் அப்படின்னா இப்போ இந்த வீடியோலாம் எடுத்துகிட்டு இருக்கிறது அவங்க தான், ஆர்த்தியோட ஹஸ்பண்ட். ஆர்த்தி இவ்வளோ பேசுகிறதுக்கு வந்து முன்னாடியே பயங்கரமாக பிளான்லாம் பண்ணி எல்லாம் பண்ணி ஆர்த்தியை உருவாக்குனதே பேக் சப்போர்ட் பேக் பில்லர் அப்படின்னு சொல்லலாம், எல்லாமே அவங்க ஹஸ்பண்ட் தான். அண்டு மணிகண்டன் உங்களுக்கும் ஹாப்பி, ஆல் தி பெஸ்ட். அண்ட் நீங்கள் ரெண்டு பேருமே வந்து சூப்பர் க்யூட் கப்பல்ஸ், ஆல் தி வெரி பெஸ்ட் போத் ஆஃப் யூ. ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. நம்ம செல்லக்குட்டி வசந்தி ஒரு வார்த்தை பேசும்போது கேட்டுக்கொள்கிறேன், ரொம்ப நல்லா இருந்தது ஆர்த்தி உங்களோட பேசினது. அதாவது ஒரு நம்மளை விட அதிகமாக அவங்க தான் பேசினாங்க, அது ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ரொம்ப நல்லா பேசினாங்க. ஃபஸ்ட்டு டைம் வந்து நம்மகிட்ட வந்து ஒரு சும்மா சொன்னாங்க பயமாக இருக்குது பயமாக இருக்குன்னு, ஆனால் ரொம்ப நல்லா பேசினாங்க, அது ரொம்ப பிடிச்சிருந்தது. இதே மாதிரி நிறைய எங்கள் ஷோக்கு வரணும், எங்கள் ஷோக்கு வந்து சொல்லணும், உங்களால் எங்களுக்கு இவ்வளோ பேர் வந்திருக்காங்க அவ்வளோ பேர் வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ வெல்கம், ஆல்வேஸ் வெல்கம் யூ. தேங்க்யூ ஸோ மச். ஸோ தேங்க்யூ ஸோ மச். உங்களால் மட்டும்தான் இன்றைக்கி நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன், நீங்கள் இல்லைனா கண்டிப்பாக அதை செஞ்சுருக்கவே முடியாது. எல்லாருக்கும் மிக முக்கிய நன்றி, ஆடியன்ஸ் முக்கியமாக கண்டிப்பாக. ஸோ எல்லாருக்குமே மிக்க நன்றி. ஸோ இதே மாதிரி நம்ம ஃபேமிலி இன்னும் பெருசாக நான் ஆசைப்பட்டுக்கிறேன். அடுத்து நம்ம இன்னொரு லொக்கேஷன் இன்னொரு வீடியோ நம்ம மீட் பண்ணுறேன். பாய்.